இனி நம்ம என்ன பார்க்கணும்னா தரமான ஒரு கண்டா தாங்க. ஐ திங்க் ஆல்ரெடி தம்ப்ளேட்லையும் டைட்லையும் பார்த்து உள்ளே வந்துருக்கீங்க. வெயில், சரியான வெயில். அதனால் நம்ம என்ன பண்ண பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது, அதை நான் வீடியோவில் சொல்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ரஸ்னா பாயிண்ட் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ளேவர் வாங்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் ஒன்று, வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர். இது வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தரமாக ஒரு கண்டக்ட் ஒன்று பண்ண போகிறோம். என்ன என்னென்னா இதை போட்டு நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அதுதான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இதில் போய் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு, அப்புறம் லைக் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம நம்ம சின்ன அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது உங்களை காட்ட விரும்புகிறேன் ஓகேங்களா. அப்படியே கிட்ட தந்துடுங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே நேற்று முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா ரஸ்னா மாதிரி ஒரு இருக்கிற ஒரு இது பார்க்குறோம். அப்புறம் பார்த்தா லிக்விடாக இருக்கிற ரஸ்னா வந்து பார்க்குறோம் ஓகேவா. இது இது மட்டும் இல்லை, இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகரை வந்து ஆட் பண்ண போகிறோம். சுகர் தெரிய வேண்டிங்கிறேன். இந்த மூணும் இருந்தால் மூணும் மட்டும் இந்த வாட்டரும் இருந்தால் மட்டும் போதும் நம்மளால் பார்த்திங்கன்னா ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து செய்ய முடியும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வந்து எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பியூர் ஆரஞ்சு கலரில் பார்த்திங்கன்னா இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லிக்விட் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் பியூராக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. அந்த லிக்விட் நான் அப்படியே உங்களுக்கு ஊற்றுறேன் பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது பாருங்க மிஸ், வேறு லெவலாக இருக்குது. ரெண்டும் மிக்ஸ் ஆகிறப்போ தனி ஒரு ரியாக்ஷன் நடக்குது பாருங்கள். மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள், ஒரு லிக்விட் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு மிக்ஸ் ஆகிறப்போ கிடைக்குது. அது மட்டும் இல்லை ஆரஞ்சு வாசனை பயங்கரமாக அடிக்குது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்த டம்ளர் ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள், தண்ணி ஃபுல்லாக ஊற்றுறோம். என் தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்ற போகிறோம். இன்னும் மிக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்ட இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா பாதி பாதி வந்துருச்சு. இன்னும் டார்க்காக இருக்குது, இன்னும் லைட் பண்ணணும். நான் கடைக்கு நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்கலாம்னு போயிருந்தோம், பாட்டில் ஜூஸு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரசனை வந்து நம்ம கண்ணில் பட்டுச்சு. பட்ட இடத்துல சரி நம்ம பிளாக் பண்ணுறதுக்கு இதே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியாவில் வந்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு நிறையா பிளாக் பண்ணலாம் சின்ன ஐடியாவில் இருக்குது. சேனல் இன்னும் க்ரோத் பண்ணலான்றது ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிளாகிங் ஏரியா எதனால் தெரிஞ்சுச்சுன்னா ஷூட்டுக்கு பண்ணிச்சுனா தெரிஞ்சுன்னா கீழே கமிஷன் தான் பண்ணுங்கள். ப்ரோ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பண்ண சொல்கிறாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா கீழே கமிஷன் தான் பண்ணுங்கள். நம்ம என்ன பிளாக் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் நாளைக்கே போய் த்ரீ பர்மிஷன் கேட்போம். தந்தானா அந்த இடத்துல நம்ம பிளாக் பண்ணி போடுவோம். அப்புறம் எல்லா ஷார்ட்டும் பிளாகிங்கிலே வரும். நிறையா புது புது வித்தியாசமாக தான் நம்ம சேனல் போட போகிறோம். இப்போ என்ன லீவ் வேறு விட்டாங்க, நம்ம பிரிஜி மாஸ்க் காட்ட போகிறோம் கைஸ் ஓகேவா. நம்ம பார்த்திங்கன்னா இது இன்னும் ஒன்று சக்கரை வந்து ரொம்ப ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட ஸ்டெபிலிட்டி வந்து கரெக்டாக பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது குடிக்கிறது மாதிரி தான் கைஸ் வேலை. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து லைட்டாக இத்தனோண்டு பாயிருதா, ரெண்டு பாயிட்டு மிக்ஸ் பண்ணோம். இவ்வளோ பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்துருக்கு ஜூஸு. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா, சத்தியமாக ஷாக் ஆகிடுவீங்க. வெறும் 10 ரூபா தான், 10 ரூபா ஊற்றி இவ்வளோ ஜூஸ் நீங்கள் வீட்டில் போனால். இதுக்கான கம்பெனி நேம் பாருங்க, இதுதான் இதுக்கான கம்பெனி நேம் பாருங்கள். இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஜூஸ் பார்த்திங்கன்னா. நாங்கள் இவ்வளோ இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இன்னும் சக்கரை அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். லைட்டாக கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, புளிப்பு தண்ணி ஓவராக இருக்குது. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா புளிப்பு குறைஞ்சிருக்கு. இன்னும் இன்னும் அதுக்கான ஸ்டெபிலிட்டி இன்னும் வரல. அண்ணா நம்ம இன்னும் கொஞ்சம் சக்கரை நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இவ்வளோ எஃபெக்டை எதிர்பார்க்கல. நம்ம சின்னதாக இருந்துச்சு பார்க்கிட்டு நம்ம என்ன கம்மியாக வரும் எதிர்பார்த்தா பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கூட நான் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணுவோம். எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா க்ளோஸ் அப்பில் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கூட பத்தலை. இன்னும் கொஞ்சம் அந்த டார்க்னஸ் அப்படியே இருக்குது. இன்னும் நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சுகர் வந்து ஆட் பண்ணோம். இந்த சுகர் சத்தியமாக பத்தாது, நம்ம இன்னொரு நிறைய சுகர் வச்சு இருக்கேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் பாருங்கள். இன்னும் மொதல் சுகர் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம். நான் நம்ம வந்து நான் மேங்கோ வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ பாருங்கள். இது ஒரு பாட்டில் ஃபுல்லாகிடுச்சு, இது ஒரு பாட்டில் பாதி ஆகிடுச்சு பாருங்கள். இதனாலே பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு
எப்படின்றது ரெண்டுத்துக்கான ரிவ்யூ வருது. ஓகேங்களா, இப்போ மிக்ஸ் பண்ண போய் வாங்க நம்ம வந்து பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு தெரியாத தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, முதல்ல ஒன்றுனா உள்ளேருந்து பெரிய சைஸாக லிக்விடு மாதிரி ரசனா ஒன்று இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி உள்ளேருந்து பெரிய சைஸில் சாலிடான ரசனா ஒன்று இருக்குது. சவுண்ட் கேட்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள். ஓகே, இது ரெண்டும் தான் நம்மளுக்கு இனி இதில் வந்துடுற ஸ்ட்ரக்சர். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் மேங்கோ ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே வாங்க நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, இது லைட்டாக தான் ஊற்ற போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்தால் ஊற்றிடலாம். ஓகே, இவ்வளோ அளவுக்கு போதும். நம்ம இவ்வளோ தான் நம்ம ஜூஸ் போடுறோம். நம்ம ட்ரையல் பார்த்துட்டு நம்ம அதிகமாக போடுவோம். இதுவும் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவே எடுத்துப்போம். சேம் அளவு வந்தால் தான் நமக்கு ஓகேவாக இருக்கும். ஓகே, ஒரு டீஸ்பூன் நம்ம எடுத்துட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கனா மிக்ஸ் பண்ணிப்போம். கட் பண்ணுறோம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் அப் பண்ணிப்போம். ஒரு கடல மிட்டாய் ஞாபகம் வந்து பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இது கூட நம்ம தண்ணியை வந்து பாருங்கள் காட்டுறேன். தண்ணி வரலாடு இந்த இவ்வளோ தண்ணியை மிக்ஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சமாக நம்ம தான் மிக்ஸ் பண்ணி பார்த்துப்போம். ஓகே, மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இவ்வளோ போதும் நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மேங்கோ வாசனை வேற உள்ள அடிக்குது. ஓகே, இவ்வளோ போதும். என்ன லைட்டாக வேணும் மிக்ஸ் பண்ணிப்போம். இவ்வளோ போடுறதே இவ்வளோனா நம்ம இந்த பாக்கெட் ஃபுல்லாக போட்டோம்னா நம்ம கெதி என்னென்னு பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர் குடிக்கலாம். இதோட ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குறதோட நம்ம இயற்கையாக வாங்கினா ஃப்ரீயும் சாப்பிட்லாம். என்ன மிக்ஸ் பண்ணிப்போம். பெரிய நினைக்கிறேன் சக்சர் பாருங்கள் இவ்வளோ மேங்கோவாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கூடிய விட்டு கடையில் வாங்கி நம்ம நாசம் பண்ணிட்டோம். வீட்லேயே போகிறது சேஃப் கைஸ், டு பி ஸ்டேப். ஓகே, இவ்வளோ நம்ம சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா சர்க்கரையை போட போகிறோம். இவ்வளோலாம் பத்தாது, இருந்தாலும் உள்ளே போய் எடுத்துக்க சோம்பே தானே மட்டும் நான் இவ்வளோ போடுறேன். ஓகே, அப்படியே ஒரு மிளக்கா ஒரு கலக்கலை போடுவோம். கைஸ் இதுவாக கண்டிஷனாக வீடியோ வரும், அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா, மிக்ஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ்அப் ஷாட்லாம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். கேமராமேன் பறந்து பறந்து கேமரா பிடிக்காது. சரிங்கண்ணா, நம்ம டேஸ்ட் பண்ணி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. பார்த்தீங்கன்னா மேங்காய் டேஸ்ட் வருது, ஆனால் நம்ம லிக்விட் கலந்தோம் இல்லையா, அதுக்கான புளிப்பு அப்படியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் சர்க்கரை நம்ம ஆட் பண்ணுவோம். கட் பண்ணுற. ஓகே கைஸ், இது போய்னா நம்ம கலர் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகணுமா. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். ஓகே, இது போதும் நினைக்கிறேன். ஓகே, இது போதும். இன்னும் பார்த்தீங்கன்னா இது சர்க்கரை லைட்டாக ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணுற சீனாக பார்ப்பீங்க. தெரியும் ஓகேங்களா. இன்னும் கலர் கூட ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகேங்களா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு பவுலில் மாற்றி நம்ம வந்து குடிக்க போகிறோம். அடுத்த சீசன் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பவுலில் மாற்றிலாம் வாங்க. ஓகே கைஸ், ஏன் நேரத்தில் பிளாக்காக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது பார்த்தீங்கன்னா மைக் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து லாஸ்ட்டில் சுத்தமாக கிடைக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா டப்பிங் வந்துருக்கேன். சாரி கைஸ், கோச்சிக்காதீங்க, தேங்க்யூ. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ண தான் பார்க்குறோம். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி இருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். வேறு லெவலாக இருக்குது, பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் குடிச்சு நம்ம சொல்ல போகிறாரு. இல்லை அது நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரஞ்சு வந்து எடுத்துருக்கோம். ஆரஞ்சு டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சும் ஒரு வேலாக இருக்குது, தரமாகவே இருக்குது. இப்போ நம்ம நண்பர் வந்து சொல்லுவார் பாருங்க. நம்ம நண்பர் வந்து குடிச்சு டேஸ்ட் பண்ண போகிறது பாருங்க. பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேச மாட்டேது, வெறும் செய்ய மாட்டேதான். இப்போ வந்து மேங்கோ ஜூஸ் ட்ரை பண்ணுவார்.
ஓகே காய்ஸ், ரெண்டு ஜூஸ் நான் ட்ரை பண்ணி குடித்தாச்சு, நல்லாயிருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வெயில் வேறு ஓவராக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களே விடைபெறுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படம் சென்று விஜய். இன்னும் ஒரு மீண்டும் ஒரு புது வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய் காய்ஸ்.